ஓம் சாந்தி. 10/9/2022 சாக்கார முரளி. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தங்களுக்குள்ளே ஒன்று சேர்ந்து இந்த கலியுகத்தின் உலகத்திலிருந்து துக்கத்தின் கூரையை எடுத்துவிட வேண்டும். தந்தையை நினைவு செய்வதற்கான புண்ணிய காரியம் செய்யணும். கேள்வி: ஞானத்தின் அழிவற்ற பிராப்தி கிடைத்திருந்த போதிலும் கூட சில குழந்தைகளுக்கு புண்ணிய கணக்கு சேமிப்பு ஆவதற்கு பதிலாக ஏன் அழிந்து போகிறது? பதில்: ஏனெனில் புண்ணிய காரியம் செய்து கொண்டிருக்கும் பொழுதே இடையில பாவம் செய்கின்றன. ஞானஸ்வரூப ஆத்மா என்று தன்னை கூறிக்கொண்டு தீய தொடர்பில் வந்து ஏதாவது பாவம் செய்தால் அந்த பாவத்தின் காரணத்தினால செய்த புண்ணியம் அழிஞ்சு போயிடுது. தந்தையினுடையவர் ஆன பிறகு காம விகாரத்தின் அடி வாங்கினால் தந்தையின் கையை விட்டுவிட்டால் அவர்கள் முன்பு இருந்ததை விட அதிக பாவாத்மா ஆயிடுவாங்க. அவர்களை குலத்திற்கு களங்கத்தை ஏற்படுத்திடுவாங்கன்னு கூறப்படுகிறது. அவர்கள் மிகுந்த கடுமையான தண்டனைக்கு உரியவர்கள் ஆகிவிடுகிறார்கள். சத்குருவிற்கு நிந்தனை ஏற்படுத்திய காரணத்தினால அவங்களுக்கு பதவி கிடைக்காது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுடன் உரையாடல் செய்து கொண்டிருக்கிறாரு. ஒருவர் மட்டுமே நம்முடைய எல்லையற்ற தந்தையாவார்னு ஆத்மா அறிஞ்சிருக்கு. அவர் குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள், முக்தி ஜீவன் முக்தியை அடைவதே லட்சியமாகும். முக்திக்கான நினைவு யாத்திரை அவசியமாகும். மேலும் ஜீவன் முக்திக்கான படைப்பின் முதல் இடைக்கடை மற்றும் அறிந்து கொள்ள வேண்டியுள்ளது அவசியம் ஆகும். இப்பொழுது ரெண்டுமே எளிதாகும். சிருஷ்டியினுடைய 84 பிறவியினுடைய சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இது குழந்தைகளாகிய உங்களுக்கு புத்தியில் இருக்கணும். இப்பொழுது நம்முடைய 84 பிறவிகளின் சக்கரம் முடிவடைந்திருக்கு. இப்பொழுது நாம் வீட்டிற்கு திரும்பி போகணும். இப்பொழுது யாரும் திரும்பி போக முடியாது, ஏன்னா பாவாத்மாக்களாக உள்ளீர்கள். பாவாத்மாக்கள் முக்தி ஜீவன் முக்திக்கு செல்ல முடியாது. இவ்வாறு சிந்தனை செய்யணும். யார் செய்வார்களோ அவர்கள் அடைவார்கள் மற்றும் குஷியில் இருப்பாங்க, மற்றும் பிறரையும் குஷியில் ஆழ்த்துவாங்க. குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் வழி காண்பிப்பதற்காக கருணை மற்றும் இரக்கம் கொண்டிருக்க வேண்டும். உங்களுடைய ஆத்மா சதோ பிரதானத்திலிருந்து தமோ பிரதானம் ஆகிவிட்டது. ஆகையினால் வீட்டிற்கு திரும்பி செல்ல முடியாதுன்னு புரிய வைக்க வேண்டும். ஹே பதித பாவனரே என்றும் அழைக்கவும் செய்கின்றன. இப்போது புருஷோத்தம் சங்கமயுகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை குழந்தைங்க நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. இது கூட சிலருக்கு நல்ல முறையில் நினைவு இருக்குது, சிலருக்கு நினைவு இருக்கிறது இல்லை, அடிக்கடி மறந்து போயிடுது. ஆனால் உங்களுக்கு ஒருவேளை சங்கமயுகத்தின் நினைவு இருந்ததென்றால் கூட குஷி எல்லை கடந்திருக்கும். தந்தை டீச்சர் நினைவு இருந்தால் கூட குஷி எல்லை கடந்திருக்கும். சிலருக்கு பெரிய தடை இடையில் வருது, சிலருக்கு கொஞ்சம் வருது, ஆனால் அவசியம் வருகிறது. சிலர் மேலே சென்று பிறகு கீழே வந்துடுறாங்க. சிலருடைய நிலை நன்றாக இருக்கின்றால் உள்ளத்தில் பாபாவின் உள்ளத்தில் இடம் பிடித்து விட்டனர், பிறகு கீழே விழுந்து விடுகிறார்கள் என்றால் சேமித்த வருமானம் அழிந்து விடுகிறது. புண்ணிய ஆத்மா ஆவதற்காக உலகத்தில் எவ்வளவு தானம் புண்ணியம் செய்கிறாங்க, பிறகு ஒருவேளை புண்ணியம் செய்யும் பொழுதே பாவம் கர்மம் செய்வதில் ஈடுபட்டா பாவாத்மா ஆயிடுவாங்க. தந்தையை நினைவு செய்கிறதுல உங்களுடைய புண்ணியம் அடங்கியிருக்கு. நினைவின் மூலம்தான் உங்களுடைய ஆத்மா புண்ணியாத்மா ஆகுது. எனவே ஒருவேளை தந்தையை மறந்துவிட்டால் பிறருடைய தொடர்பில் சென்று மிகுந்த பாவம் செய்வதனால என்னவெல்லாம் புண்ணியம் செய்தீர்களோ அவை அனைத்தும் அழிஞ்சு போயிடுது. இன்று தானம் புண்ணியம் செய்கின்றனர், சென்டர் திறக்கின்றனர், நாளை பிறகு முகத்தை திருப்பிக் கொள்கின்றனர் என்று வைத்து கொள்ளுங்க. அப்போது முன்பை விட அதிகமாக கீழே விழுந்துடுறாங்க, ஏன்னா பாவம் செய்கின்றனர் அல்லவா. எனவே கணக்கு சேமிப்பு ஆவதற்கு பதிலாக அழிஞ்சு போயிடுது. முதல்ல மிகவும் நன்றாக சேவை செஞ்சாங்க, கேட்கவே வேண்டாம், பிறகு ஒரேடியாக கீழே விழுந்து விடுகின்றனர், திருமணம் செய்து கொள்கின்றன, முன்பை விட அதிகமாக கெட்டு போயிடுறாங்க. பாவம் செய்கிறதுனால பிறகு அந்த பாவத்தின் சுமை ஏறிவிடுகிறது. சேமித்தார்கள், கூடவே ஒன்றுமே இல்லை என்கிற மாதிரி இழந்தும் விட்டுட்டாங்க. வருமானம்
பாதுகாக்கப்பட வேண்டியிருக்கு அல்லவா? ஆனால் இந்த விஷயங்களை கூட புரிஞ்சுக்கக்கூடியவர்கள் புரிந்து கொள்வார்கள். பாவம் கூட சில லேசானதாகவும் சில பெருசானதாகவும் இருக்குது. காமத்தினுடையது அனைத்தையும் விட கடுமையானது. ரெண்டாவது கோபம், பேராசை அதைவிட குறைவானது. மோகம் அதைவிட குறைவானது. வரிசை கிரகமாக உள்ளது. காமத்தின் அடி வாங்கிறதுனால லாபத்திற்கு பதில் நஷ்டம் ஏற்படுது. ஏன்னா சத்குருவிற்கு நிந்தனை செய்விப்பதால் உயர்ந்த பதவி அடைய முடியாது. அவர்கள் உள்ளத்திலிருந்து இறங்கி விடுவார்கள். தந்தையினுடையவரான பிறகு தந்தையை விட்டுவிடுகின்றன. பிறகு அதனுடைய வெளிப்பாடு காமத்திலும் ஏற்படுகிறது. காரணம் என்ன? இதன்படி தந்தையின் சொல்படி நடக்க முடியவில்லை. அதிகமாக காமத்தின் அடி விழுகிறது. இதுவே முக்கிய எதிரி ஆகும். கோபத்தின் கொடும்பாவி எரிக்கப்பட்டுள்ளது என்று எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? காமத்தின் கொடும்பாவியை உருவாக்கியவர்கள் ராவணன் இருக்கிறான் அல்லவா? காமத்தின் மீது வெற்றி அடைவதன் மூலம் உலகத்தை வென்றவராக ஆயிடுவீங்கன்னு தந்தை சொல்கிறாரு. முற்றிலும் தோல்வி அடைந்து அமர்ந்திருக்கிறீர்கள். வெற்றிக்கு பதிலாக தோல்வி கிடைத்திருக்கிறது. ஹே பதித பாவனரே, வாருங்கள் என்று தந்தை அழைக்கிறாரு. காமத்தினால் மிகவும் துன்பப்படுகின்றன. பிறகு பாபா முகத்தை கருப்பாக்கிவிட்டேன் என்று கூறுகிறாங்க. நீங்கள் குலத்திற்கு கலங்கத்தை ஏற்படுத்தியவர்கள்னு பாபா சொல்கிறாரு. கோபம் மற்றும் முகத்திற்கு அவ்வாறு கூறுறதில்லை. காமமே அனைத்திற்கும் ஆதாரமாக இருக்குது. ஹே பதித பாவனரே, வாருங்கள் என்று அழைக்கின்றனர். தந்தை வந்திருக்கின்றார். ஆனாலும் பதிதம் ஆகி கொண்டே இருந்தால் தந்தை என்ன சொல்வார்? சாது சந்நியாசி போன்ற அனைவரும் ஹே பதித பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறாங்க. எவரும் இதன் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறதில்லை. ஆமாம், அவர் வரப்போகிறார். அவர் புது உலகத்தை ஸ்தாபனை செய்வார்னு சிலர் நம்புகின்றனர். ஆனால் சமயத்தை மிகவும் நீண்டதாக காண்பித்துள்ளதால் காரில் அறியாமையில் கீழே விழுந்து விட்டனர். ஞானம் மற்றும் அஞ்ஞானம் என்று உள்ளதல்லவா? பக்தியில் நீங்கள் யாருடைய பூஜை செய்கிறீர்களோ அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த பக்தியினால் என்ன பயன்? தந்தை நமக்கு புரிய வைக்கிறாரு. அறிந்து கொள்ளாத காரணத்தினால என்ன செயல் புரிந்தாலும் அது பலனற்றதாக ஆகிவிடுகிறது. தானம் புண்ணியம் செய்கிறதுனால பலன் கிடைக்குது என்று மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் அது அல்ப காலத்திற்கான காக்கை எச்சத்திற்கான சமமான சுகமாகும். இந்த உலகத்தில் என்ன சுகம் கிடைக்கிறதோ அது காக்கை எச்சத்திற்கு சமமானது என்று சந்நியாசிகள் கூட சொல்கிறாங்க. மற்ற அனைத்துமே துக்கமே துக்கமாக உள்ளது. என் ஒருவரை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது அனைத்து துக்கமும் தூரம் சென்றுவிடும்னு தந்தை சொல்கிறாரு. நாம் எவ்வளவு நினைவு செய்கிறோம் என்று சிந்தனை செய்யுங்கள். பழைய கணக்கு முடிவடையவும் வேண்டும் மற்றும் புதியது சேமிப்பாகவும் வேணும். ஒருவர் எவ்வளவு சேமிக்கின்றனர் இதில் பணம் போன்றவற்றின் விஷயம் கிடையாது. இங்கே இருப்பதோ பாவத்தை எவ்வாறு அழிப்பது என்ற விஷயமாகும். தூய்மையாவதற்கான விஷயமே மூல விஷயமாகும். பாபாவிற்கு எழுதி கொடுத்து விடுறதுனால ஜென்ம ஜென்மங்களாக செய்த பாவம் அழிந்துவிடும் என்று நினைக்கிறாங்க. பல பிறவிகளின் சுமை அதிகமாக உள்ளது. அவை அனைத்துமே அழிவதில்லை. இந்த ஜென்மத்தில் என்ன செய்திருக்கிறோமோ அது லேசானதாக ஆயிடுது. மற்றபடி அதிகமாக உழைக்க வேண்டியுள்ளதாக உள்ளது. எந்த அளவு நினைவில் இருப்பீங்களோ அந்தளவு பாவங்களின் சுமை லேசாயிடுது. சில குழந்தைகள் மிகவும் உழைக்கின்றனர். லட்சக்கணக்கானோருக்கு வழி சொல்லுங்கள். 84 பிறவிகளின் சக்கரத்தை புரிய வைக்கின்றார். பிறவிகளின் கணக்கை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. எவ்வளவு யோக பலம் இருக்குது? நம்முடைய பிறப்பு எப்பொழுது ஏற்படும் என்பதை சிந்தனை செய்யுங்க. சத்தியுகத்தின் ஆதியில் பிறப்பெடுக்க முடியுமா? யார் அதிக முயற்சி செய்வாங்களோ அவர்கள் சத்தியுகத்தின் ஆதியில் பிறப்பெடுக்க முடியும். அவர்கள் மறைந்திருக்க முடியாது. அனைவரும் சத்தியுகத்திற்கு வந்து விடுவார்கள் என்று நினைக்காதீர்கள். சிலர் கடைசியில் வந்து சில பிறவிகள் எடுக்கிறார்கள். யார் அதிக வருமானம் செய்கிறாங்களோ அவங்க சீக்கிரமாக
வருகிறார்கள். குறைந்த வருமானம் செய்கிறார்கள் எனில் தாமதமாக வருவாங்க. எனவே தந்தையை அதிகமாக நினைவு செய்ய வேண்டும். மேலும் அது மிகவும் எளிதானதாகும். யார் நல்ல முறையில் நினைவு செய்வாங்களோ அவர்கள் நாம் சீக்கிரமாக புது உலகத்திற்கு வரப்போகிறோம் என்ற குஷியில் இருப்பாங்க. ராஜா ஆக வேண்டுமென்றால் பிரஜைகளையும் உருவாக்கணும் அல்லவா? பிரஜைகளையே உருவாக்கவில்லை என்றால் ராஜா எவ்வாறு ஆவீர்கள்? சிலர் சென்டர் திறக்கின்றனர், அவர்களுக்கு வருமானம் கூட அதிகமாக கிடைக்குது, லாபமும் கிடைக்கிறது எனில் 2-3 சென்டர்களை கூட திறக்கலாம். பாபாவும் சென்டர் திறந்து கொண்டே இருக்கின்றார். யார் செய்கிறார்களோ அவர்களுடைய கணக்கு அதில் வந்து விடுகிறது. நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து துக்கத்தின் கூரைய அகற்றிவிடுகிறீர்கள். அனைவருடைய தோளும் கிடைக்கிறது அல்லவா? எனவே கணக்கும் அனைவருக்கும் கிடைக்கிறது. எவ்வளவு முயற்சி செய்கிறோமோ அவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கும். அவர்களுக்கு குஷியும் மிகுதியாக கிடைக்கும். எத்தனை பேரை முன்னேற்றினார்கள் என்று பார்க்கப்படுகிறது. சேவை மிகவும் நன்றாக செய்து கொண்டே இருக்கின்றனர். மம்மாவின் உதாரணம் கொடுக்கப்படுது. மம்மா மிகவும் நன்றாக சேவை செய்தார்கள். எனவே அவர்களுக்கு எவ்வளவு நன்மை ஏற்பட்டுவிட்டது. சேவை செய்வதே அனைத்திற்கும் மூல விஷயம். நினைவு செய்வதும் கூட சேவை அல்லவா? வழிகாட்டுதல், டைரக்ஷன் கிடைத்து கொண்டே இருக்கு. எவ்வாறு நினைவு செய்ய வேண்டும் இந்த புள்ளியின் ரகசியத்தை கூட பாபா புரிய வச்சிருக்காரு. போக போக மேலும் கூறிக்கொண்டே இருப்பார். நாளுக்கு நாள் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். பாயிண்ட்ஸ் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. மிகவும் கடினமானதோ இல்லை, எளிதானதோ இல்லை. யார் தொடர்ந்து சேவையில் இருக்கின்றாரோ அவர்கள் உடனே பாயிண்ட்டை பிடிச்சுக்கிறாங்க. யார் சேவை செய்கிறதில்லையோ அவர்களுடைய புத்தியில் எதுவுமே தங்குறதில்ல. புள்ளி புள்ளி என்று கூறிக்கொண்டே இருக்கின்றனர். ஆனால் எவ்வாறு புள்ளியை நினைவு செய்கிறது? எவ்வாறு புள்ளியை பார்ப்பது? ஆனால் இது மிகவும் எளிய விஷயமாகும். எந்த ஒரு புள்ளியையும் எதிரில் வைத்து நினைக்க வேண்டியதில்லை. இது புரிந்து கொள்வதற்கான விஷயம். ஆத்மா எவ்வளவு சிறிய புள்ளியாக இருக்குது? ஆத்மாவின் பெயர், ரூபம், தேசம், காலத்தை யாருனாலையும் சொல்ல முடியாது. பரமாத்மாவை பற்றி கூறும்போது அவருடைய பெயர், ரூபம், தேசம், காலம் என்ன என்று கேட்கின்றனர். புரிந்து கொள்ளாத மனிதர்கள் ஆத்மாவை அறியறதில்லை, பரமாத்மாவையும் அறியறதில்லை. இங்கேயும் கூட முழுமையான முறையில் யார் அறிந்திருக்கவில்லையோ அவர்கள் பாபா என்று மட்டும் கூறிக்கொண்டே இருப்பாங்க. ஞானத்தை எங்கே கற்றுக்கொள்கிறார்கள்? எந்த சேவையும் செய்கிறதில்லை, சாப்பிட்டு கொண்டே இருக்கின்றனர். எவ்வாறு சன்னியாசிகளிடம் கூட எதுவுமே செய்யாமல் சாப்பிட்டு கொண்டே இருப்பவர்களும் இருக்கின்றனர். மற்றபடி சந்நியாசம் தரித்திருப்பது, விகாரத்திலிருந்து விடுபட்டு இருப்பது என்பது கூட குறைந்த விஷயம் கிடையாது. சன்னியாசிகளின் தர்மமே தனிப்பட்டது. இந்த ஞானமே குழந்தைகளுக்கானதான். நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், இப்போது தூய்மையற்றவராக ஆயிட்டீங்கன்னு பாபா நமக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் தான் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறீங்க. இந்த விஷயங்களை கூட மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாது. பக்தி என்பது முற்றிலும் தனிப்பட்டது. ஞானம் முற்றிலுமே தனிப்பட்ட விஷயமாகும். இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்குது. நாம் முயற்சி செய்து லக்ஷ்மி நாராயணன் போல ஆகணும் என்றால் ஸ்ரீமத் படி முழுமையாக நடக்க வேண்டும். உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குது. மற்றபடி இந்த வியாதி முதலியவை இருந்து கொண்டே தான் இருக்கும். இதன் அடையாளம் இறுதி வர தென்படும். பிறகு மறைஞ்சு போயிடும். பிறகு எந்த துக்கமும் இருக்காது. துக்கத்தை நீக்கி சுகம் அளிப்பவரே, ஹே விடுவிப்பவரே, கருணை காட்டுங்கள்னு தந்தையை கூறுகின்றனர். பிறகு அனைவரும் அனைத்து துக்கத்திலிருந்தும் விடுபட்டுறாங்க. ஹே பிரபு, ஹே ராம் என்று துக்கத்தில் தான் மனிதர்கள் அதிகமாக நினைவு செய்கிறாங்க. பகவானை நினைவு செய்யுங்கள்னு துக்கமான நேரத்தில் அனைவரும் கூறுவாங்க. ஆனால் பகவான் யார் என்பதை யாருமே அறிகிறதில்லை. இறைத்தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டும் சொல்கிறாங்க. இறைவனை நினைவு செய்யுங்கள், அவர் நம்முடைய தந்தை என்பதை நீங்கள் நல்ல முறையில் அறிஞ்சிருக்கீங்க. தன்னை ஆத்மா என புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று பக்தி மார்க்கத்தில் கூறுவார்களா என்ன? இல்லை. எத்தனை விதமான பக்தி உள்ளன?
ஞானம் என்பது ஒன்றே ஒன்று தான். பக்தி செய்கிறதுனால பகவான் கிடைப்பார்னு நினைக்கிறாங்க. பக்தி எப்போதுலேருந்து ஆரம்பமாச்சோ, யார் அதிக பக்தி செய்கிறார்களோ என்பது எவருக்குமே தெரியாது. 40,000 ஆண்டுகள் பக்தி மட்டும் செஞ்சுட்டே இருப்பாங்களா என்ன? எதுவரை பக்தி செய்வார்கள்? இத்தனை காலம் பக்தி நடைபெறுகிறது, இத்தனை காலம் ஞானம் நடைபெறுகிறது என்பதை இப்போது நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. பக்தர்களுக்கு அது தெரியறதில்ல. அவர்களுக்கு புரிய வைப்பதற்காகவே இத்தனை கண்காட்சி போன்றவரை செய்கிறீங்க. கண்காட்சியில் கூட கோடியில் ஒருவர் உருவாகிறார், போக போக மேலும் உருவாக்குவார்கள். இங்கே கூட எத்தனை பேர் வராங்க? தூய்மையாக இருக்கும் உண்மையான பிராமணர்கள் நீங்கள். எத்தனை குறைந்த நபர்களே இருக்கிறீங்க. யார் ரெகுலராக இருக்கிறார்களோ அவர்கள் வர வேண்டும். ஆனால் உண்மையான பிராமணர்கள் எத்தனை பேர் உள்ளனர் என்ற கணக்கு கூட போட முடியாது. அநேகர் பொய்யானவர்களாகவும் இருக்கிறாங்க. பிராமணர்களின் வேலையே கதை சொல்வதாகும். பாபா கூட கதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அல்லவா? நீங்களும் கூட கதை சொல்லணும். தந்தை எவ்வாறு இருக்கிறாரோ அவ்வாறே குழந்தைகளும் இருக்கணும். குழந்தைகளுடைய வேலையே கீதை சொல்கிறது. ஆனால் அனைவரும் எங்கு செல்வார்கள்? ஞான புத்தகம் ஒரே ஒரு கீதை மட்டும்தான் என்பதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க. இது அனைத்து சாஸ்திரங்கள்லேயும் தலை சிறந்தது. இதில் அனைத்தும் அடங்கியிருக்கு. கீதையே தாய் தந்தை ஆகும். தந்தை தான் வந்து அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறாரு. சிவபாபாவின் ஜெயந்தி தான் வைரத்திற்கு சமமானதுன்னு நீங்கள் எழுத முடியும். மற்ற அனைவருடைய ஜெயந்தியும் சோழிக்கு சமமானது. தந்தையை அனைவரும் நினைவு செய்கின்றனர். கலியுக மனிதர்கள் சத்தியுக தேவதைகளின் பூஜை செய்கின்றனர். அவர்கள் அவ்வாறு ஆக்கவல்லவர் யார்? ஒரு தந்தையானால் யார் நல்ல முறையில் புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்க இதை புரிய வைக்க முடியும். முறைப்படி எவரும் புரிஞ்சுக்கிறதில்ல. நம்முடைய சில குழந்தைகள் ஆக்கப்பூர்வமான செயல்களின் கூடவே அழிவிற்கான செயல்களையும் செய்யக்கூடியவராக இருக்கிறாங்கன்னு தந்தை சொல்கிறாரு. மகாரதி, குதிரைப்படை, காலாட்படை ஆகிய அனைவரும் உள்ளனர் அல்லவா? எனில் காலாட்படையினர் என்ன செய்வார்கள்? படித்தவர்களுக்கு முன் தலை வணங்கி நிற்பாங்க. மற்றபடி யார் தலை வணங்கி நிற்கவில்லை, படிக்கவில்லை, கற்பிக்கவில்லையோ அவர்களை என்னவென்று சொல்வது? ஒட்டகப்பறவை. நல்லது. இனிமேலும் இனிமையான வெகு காலத்திற்கு பிறகு தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட், தந்தை புள்ளியாக இருக்கின்றார். இந்த விஷயத்தை யதார்த்தமாக புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும். புள்ளி புள்ளி என்று கூறிக்கொண்டு குழம்பிடக்கூடாது. சேவையில் தொடர்ந்து ஈடுபட வேண்டும். செகண்ட் பாயிண்ட், உண்மையான கீதையை கேட்க வேண்டும் மற்றும் சொல்ல வேண்டும். உண்மையான பிராமணன் ஆவதற்காக தூய்மையாக இருக்க வேண்டும். படிப்பை அவசியம் தொடர்ந்து ஒழுங்கான முறையில் படிக்கணும். வரதானம், சதா குஷி என்ற சத்தான உணவை சாப்பிடக்கூடிய மற்றும் குஷியை விநியோகிக்கக்கூடிய அதிர்ஷ்டசாலியானவர், கவலையற்றவர் ஆகுக. பிராமண வாழ்வின் சத்தான உணவு குஷியாகும். யார் சதா குஷி என்ற சத்தான உணவை சாப்பிடக்கூடியவர்கள் மற்றும் குஷியை விநியோகிக்கக்கூடியவர்களோ அவர்களே அதிர்ஷ்டசாலி ஆவாங்க. என்னை போன்ற அதிர்ஷ்டசாலி வேறு யாரும் கிடையாது என்பது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து வெளிப்படும். கடல் அலைகள் மூழ்கடிக்க வந்தாலும் கூட கவலை இருக்காது. ஏன்னா யார் யோக சுரூபமாக இருக்கிறார்களோ அவர்கள் எப்பொழுதுமே பாதுகாப்பாக இருப்பாங்க. ஆகையினால் முழு கல்பத்தில் இந்த சமயமே நீங்கள் கவலையற்ற வாழ்க்கையை அனுபவம் செய்கிறீங்க. சத்தியுகத்திலும் கூட கவலையற்றராக இருப்பீங்க. ஆனால் ஞானம் இருக்காது. ஸ்லோகன், சகஜ புருஷார்த்தி ஆக வேண்டுமென்றால் அனைவருடைய ஆசிர்வாதங்களால் தன்னை நிறைத்து கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.